रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव यमेन मदन्वयानाम् आद्यशरःकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीबलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्तदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवणिदिनालेन्दुं तेन्कुरुहूरेन्दुं பருவிணியவன்பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லா திரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்தி ஜடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் ஏறாத உள்ளம் பெறா ஆண்டிகளும் தோழி மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாதமுனீந்திரவம் செய்தீராடத்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத்ஸ்ரீ குருகேசகிருத்தஷடதித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்ததாரக்ரமாது व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तामतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्यकविताद्विककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुखं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारं तथारिनामानमहं प्रपद्ये திருவாய்மொழியிலே ஆறாம் பத்திலே இரண்டாம் திருவாய்மொழி மின்னடை மடவார்கள் என்பதாக ஆரம்பிக்கிறது. ஆழ்வார் நாயிகா பாவத்திலே குறிப்பாக பிரணய கழகம் என்று சொல்லக்கூடிய நீதியிலே பிரணய ரோஷத்திலே அருள் செய்த பாகங்கள் இந்த திருவாய்மொழியிலே. நாயிகா பாவத்தில் ஆழ்வார் பாகுரங்கள் அருள் செய்வது மிக அதிகமாக இருக்கு இப்போ. அதாவது குறிப்பாக அஞ்சாம் பத்திலேருந்து பார்த்தோம்னா பல திருவாய்மொழிகள்ல பராங்குஷ நாயகியாக ஆழ்வார் நமக்கு சேவை செய்கிறார், நமக்கு தம்முடைய பாவங்களை கொடுக்கிறார். இந்த திருவாய்மொழியிலேயே எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலையில் தான் ஆழ்வாருடைய பாவங்கள்லாம் அநேகமாக இருக்கும். எம்பெருமான் எப்பொழுது கூட்டிக் கொள்ளப் போகிறானோ என்று ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால அந்த விரக திசையில நாயிகா பாவம் அப்படிங்கிறது உத்தமமான ஒரு பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதனால ஆழ்வார் வந்து எம்பெருமான் கிட்ட அத்தனை அளவில்லாத ஒரு ஆசை இருக்கிற அப்படின்னால எம்பெருமானை கட்டாயம் சேர வேண்டும், பாக்கிய சம்சேகம் வேண்டும் என்கிற ஆசை இருக்கிற அப்படின்னாலே நாயிகா பாவத்திலே பல திருவாயுமையிலே அருள் செய்கிறார். ஐந்தாவது பத்திரை பார்த்தோமானால் மாசரி சோதி என் செய்யவாய் மதிக்குன்றத்தை ஆசரி சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே
विषय कटा इतने काल इतने विषय दूत प्रेषण बनी दूद अनुमान पार्ता वरवे रुक्मी प्राटी दूद दूद अनुपिता नानुमान मनसुपे मनसुके वे कड़े नाम ईपूा अशयी दूत उड़े कृष्णन अड़तीवा कृष्ण उड़े रुक्मिणी प्राटी मटमें अवेमानो अल नानवे ना तूक क रुक्मिणी प्राटी ना पड़े कन् मूड़े मतलब महान रुक्मिणी प्राटी कन्ई पत्नी कन्नम रुक्मिणी प्राटी पत्नी अब कृष्ण अगर उड़ता नानूमे निक अत क्षण दावे सारे अत क्षण अंगा प्राटी सन्ोषम सदेश आंजनियर्टियामें ना युद्धमाटे उरीका अंदर सीता प्राटियाार अभी उड़े पेमें वार्ते आंजनियर मेल धरिक नान क्षण मेल धरिक इे कड़े कैन्य पुरुष सुग्रीव सैन्य पिंदे क्षण अट्ठे सीता प्राटी प्रिंद इन क्षण ना प्रटे अब உடனே கிளம்பினாராம் பெருமான் உடனே யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி உடனே அங்கிருந்து கிளம்பி விட்டார் ஒரு மாசம் தானே சமயம் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் இன்னும் ஒரு வாரம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் ஒரு நல்ல நாள் பார்க்கலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது கடிச்ச உடனே பெருமானாலே நிலை கொள்ள முடியலையாம் அந்த சந்தேகம் கிடைத்த உடனே அந்த மாதிரியாக சந்தேகம் கிடைத்தால் உடனே எம்பெருமான் வந்து ருக்மிணி பிராட்டியை கூட்டிக் கொண்ட ரீதியிலே உடனே எம்பெருமான் வந்து சீதா பிராட்டியை வீட்டுக் கொண்ட ரீதியிலே विषय उड़नेमान वरले इो परामृष नायक पाक नम्मावार दूत प्रेषण पड़ी वराने वराने अणी प्राटी की वाने सीता प्राटी की वाने अंपेमान दूत प्रेषण पड़ी वर अब योजि पाता अदारण अब योजना पार्ता उपेक्षा निकर्षाले ना यद साधारण एमानो श्री कृष्णावर नायक अनेक कृष्णावरकूर आयुर्ल उ ते आविक गोपिका स्त्री भावितमान कटाक्ष कटाक्ष कणन प्रेम आयुर्ल अनेक इवन वरपोरा नानूमे
மதுரா பிராப்த கோவிந்தா கதம் எச்சதி கோகுலம். மதுரைக்கு போயிட்டானா கோகுலத்துக்கு வரமாட்டான்னு முடிவு பண்றான். ஆயர்வர பெண்கள் எல்லாம் ஏன் அப்படின்னா நாகரீக கதாலாப மதுஸ்ரோத்ரேண பாஸ்யதி. மதுரையில மொத்தமும் நாகரீகம், இங்க மாதிரி கிடையாது. கோகுலத்துல எல்லாம் வெறும் கிராமத்து ஜனங்கள் இல்ல, இங்க பழக்க வழக்கங்கள்ல கிராமத்து பழக்க வழக்கம். மதுரைங்கிறது தலைநகரம் இல்லையா, அது சிட்டி நகரம். அத நகரத்துக்கு போனோம் யாராவது மறுபடியும் கிராமத்துக்கு வருவாங்க. இல்ல அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, இந்த காலத்துல மாத்திரம் இல்ல. இப்பதான் கிராமத்தை விட்டு எல்லாரும் நகரத்துக்கு போயிட்டோம், மறுபடியும் கிராமத்தை மறந்துடுறோம். ஆனால் அந்த காலத்திலேயே அப்படிதான் சொல்ற நாகரீக, அங்க எல்லாமே நாகரீகம் இருக்கு. என்ன நாகரீகம் இருக்கு அப்படின்னா வஸ்துக்கள் எல்லாம் நாகரீகம், இங்க மாதிரி இல்ல. வஸ்திரம்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ மதுரா நகரத்துல கிடைக்கிற வஸ்திரங்கள் பட்டு வஸ்திரங்கள்லாம் இங்க கோகுலத்துல கிடைக்குமா, இல்ல ஆகாரம் எடுத்தோம்னா அங்க கிடைக்கிற உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் கிடைக்குமா, இல்ல பெண்கள் அப்படின்னு எடுத்தோம்னா கூட அங்க இருக்கிறவங்கள நாகரீகம் தெரிஞ்ச பெண்கள் நம்மளை மாதிரி இருக்கக்கூடியவர்களா? அதனால கண்ணன் மதுரைக்கு போனான்னா திருப்பி கட்டாயம் கோகுல பக்கம் வரவே மாட்டான். கதமேஷதி கோகுலம் அப்படின்னு அவர்கள் எல்லாம் நொந்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணுபுராணத்தில் சாதிக்கிறார். அந்த ரீதியிலே இந்த பெண்ணும் நொந்து கொள்கிறார். ஏன்னா நான் ஏதோ சாதாரணமானவள், ஆனால் அவனுடைய கடாட்சம் பெற்று அவனுடைய விசேஷ அபிமானம் பெற்று இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் இருக்கிறவரை கண்ணன் நீ என்னிடம் வரமாட்டான் அப்படின்னு நினைத்த உடனேயே இவளுக்கு பிரணய கோபம் வந்துவிட்டது, பிரணய ரோஷம். அதனால என்ன பண்ணாள் அப்படின்னா, இனிமேல் கண்ணனே நேரே வந்தாலும் சரி நான் அவனை கடாட்சிக்க மாட்டேன், நான் அவனை பார்க்க மாட்டேன், நான் அவனோடு பேச மாட்டேன், முகத்தை திருப்பிக் கொள்வேன் என்றதெல்லாம் சில சபதங்களை தானே பண்ணிக்கொண்டு அவன் சாட்சாத்தாக கண்ணனே நேரம் வந்தால் கூட கண்ணனாலே அணுக முடியாத ரீதியிலே தன்னுடைய மனோபாவத்தை தன்னுடைய பிடிவாதத்தை ஆக்கிக்கொண்டு இவள் இருக்கிறாளாம். இங்க இந்த நாயிகா பாவத்திலே இவள் இந்த மாதிரி இருக்கிறார். அப்பொழுது கண்ணன் பார்த்தானா அவரவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது கண்ணனுக்கு நன்னா தெரியும். இல்லையா குலசேகரவர் அழகா சொல்றார், எத்தனையோ பேர் நல்ல அலங்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டும் ஆயுர்குல பெண்கள் எல்லாம் நிறைய பேர் கண்ணனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணன் என்னை பார்க்க மாட்டானா என்பதாக நிறைய புஷ்பங்கள் எல்லாம் தலையில் வைத்துக் கொண்டு நல்ல நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் தரித்து கொண்டு பல பெண்கள் எல்லாம் அலங்காரங்கள் எல்லாம் எல்லாவற்றையுமே செய்து கொண்டு அவர்கள் கண்ணனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சாயங்கால வேளையிலே மாடு மேய்த்து விட்டு கண்ணன் திரும்பி வரும்போது கண்ணன் என் பக்கம் பார்ப்பானா, கண்ணன் எனக்காக ஒரு கானம் பாடுவானா, புல்லாங்குழலே வைத்து கண்ணன் என்னோட வார்த்தை பேசுவானா, கண்ணன் கண்ணாலே ஏதாவது கைகை செய்வானா என்னிடம் அப்படின்னு இப்படி எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் என்ன செய்வேன்? அவர்கள் போல ஒரு சௌந்தரியமோ அவர்கள் போல அலங்காரமோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லையே என்பதாக கொள்கை கடவுளர் அவர் செய்கிற பாசம் உண்டு. இதே நாயிகா பாவத்திலே இதே பிரணய ரோஷத்திலே அவர் செய்கிற பாசம் தான். அதே போல இவரும் கண்ணன் ஒரு நாளும் வரமாட்டான் இந்த இடத்திலே வந்தால் நான் வந்து அவனாலே அணுக முடியாத ரீதியிலே பிரணய கோபத்திலே நான் பேசவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் என்பதாக முகத்தை திரும்பி கொண்டு இருக்கிறார். கண்ணன் வருவானான்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ள எண்ணம், முகத்தை திரும்பி கொண்டு இருக்கிறார். அப்போ அவருடைய லீலா உபகரணங்கள் சிலதெல்லாம் கையில இருக்கு, அதை எல்லாம் கைக்குள்ள எடுத்து வச்சுட்டு இருக்கா. என்ன கேட்டா, சில பந்து கழல் அப்படின்னு சொல்லதெல்லாம் விளையாடக்கூடிய பந்துகள், அதுக்கப்புறம் வந்து கழல் அப்படின்னா கொச்சுக்காய் முதலான சில காய்கள், விளையாடக்கூடிய காய்கள், இதையெல்லாம் பெண்கள் அகத்துக்குள்ளே இருந்து விளையாடக்கூடிய விளையாட்டு, இதையெல்லாம் கைக்குள்ளே வைத்துக்கொண்டு சில கிளிகள், இவள் வளர்க்கக்கூடிய கிளிகள் பூவைகள் முதலான பட்சிகள் அதையெல்லாமும் தன் அடிகளை எடுத்து வைத்துக் கொண்டு கண்ணன் வந்தாலும் அவனை பார்க்க போவதில்லை என்பதாக முகம் திருப்பிக் கொண்டு இருக்கிறான்.
அந்த சமயத்திலே கண்ணன் நேர வருகிறான். ஏனென்றால் எல்லாம் தெரிந்தபடியினாலே இவருடைய மனசு மட்டும் அவருக்கு நல்லா ஆச்சரியமாக தெரியும் என்கிறபடியினாலே கண்ணன் நேர வந்து இவளை பிரிந்த பிரிவு தாங்க முடியாமல் அவன் இருக்கிறபடியினாலேயே நேர இவரிடம் வந்து இவரிடம் வார்த்தை சொல்லலாம் என்று வரும்போது இவருடைய நிலையை பார்க்கிறான். இவள் முகத்தை திருப்பிக் கொண்டு கோபத்தினாலே கண்ணனை பார்க்கவும் பார்க்காமல் இருக்கும்போது அப்பொழுது பக்கத்தில் இவருடைய தோழிமார்கள்லாம் இருக்கிறார்கள். அதனால அந்த தோழிமார்களை பிடித்து கொண்டு அவர்களை புருஷகாரமாக வைத்துக் கொண்டு இவளை போய் பார்க்கலாம், இவளோடு பேசலாம் என்பதாக தோழிமார்களிடம் போய் அவர்களுடைய சிபாரசை வைத்துக் கொண்டு போகலாம் என்று பார்க்கிறான். ஆனால் அவள் ஏற்கனவே தோழிமார்களிடம் சொல்லி வைத்திருக்கிறார், கண்ணன் வந்தால் யாரும் முகம் பார்க்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, கண்ணால சாடை கூட சொல்லக்கூடாது, எல்லாரும் ஒரு வெறைப்பாக நிற்க வேண்டும், கண்ணனிடம் நம்முடைய கோபத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு தோழிமார்களிடம் சொல்லி இருக்கிறபடினாலே கண்ணனுக்கு அதுவும் நடக்கல. எப்படியாவது தோழிமார்களை சேர்த்து வைத்துக் கொண்டு இவளுடைய காலிலே விழுந்தாவது இவளுடைய பிரணயத்தை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு கண்ணன் நினைக்கிறான். ஆனால் அவர்களும் கண்ணனுக்கு முகம் கொடுக்கவில்லை. சரி வேண்டாம், இந்த கிளிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிளிகளுக்கு எப்பவுமே கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லிதான் வளர்த்திருக்கான். அவர் புட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். மரக்கிளியை கைகூப்பி வணங்கினாரு, இறக்குறியை மரகதத்தை திருத்தந்தால் வெக்காது திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மரக்கிளியை கைகூப்பி வணங்கினார். இந்த கிளிக்கு பகவான் நாமாவெல்லாம் சொல்ல வச்சு அந்த கிளி கண்ணா கோவிந்தான் அவன் பெயரை சொல்லும் போது அதை கேட்டு சந்தோஷப்படுவார்களாம். இந்த நாயிகைகள் எல்லாம் அடக்கிலேயே கைகூப்பி வணங்குவார்களா? ஏன்னா அழகா பாட்டு பாடுறது, எம்பெருமாண்டிய திருநாமத்தை சொல்றேன், அத்திர குழந்தை வந்து அழகா தோத்த வாட சொன்னா அம்மா அப்பால எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி பகவான் நாமாவை கிளி சொன்னா வரத்ததனால் பயன்பற்றேன் வருக, உன்னை வரத்த பயன் எனக்கு தரித்திரேன் என்பதாக அந்த கிளியை கொண்டாடி கொண்டிருப்பார்களாம். அப்படிப்பட்ட கிளிகள்னா இருக்கு. அதனால இந்த கிளிகள் பூவைகள் முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதை வச்சுண்டு அதுங்களோட பேசி அப்படியே மெதுவாக இந்த நாயகியை அணுகி அவள்கிட்ட போய் தன்னுடைய அபராதத்தை எல்லாம் சொல்லி தன்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளுடன் சேர்ந்து விடலாம் என்பதாக கண்ணன் பார்க்கிறான். ஆனால் இந்த கிளிகள் இருக்கும் இல்லையோ, அதுவும் அதுகிட்டையும் சொல்லி வச்சிருக்கா, யாரும் எந்த நாமத்தையும் சொல்லக்கூடாது, கண்ணன் வந்தா சந்தோஷத்துல புதிக்க கூடாது, நல்ல வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, எல்லாம் வாயை முடிந்து பேசாம இருக்கணும், வாயெல்லாம் கட்டி போட்டுட்டான் மொத்தத்தில். அதனால கிளிகளும் கண்ணனை பார்த்து கொண்டு பார்த்த உடனே முகத்தை திருப்பி கொண்டு அவனுடன் பேசாமல் அவனை பார்க்காமல் இருக்கான். இதை பார்த்த உடனே என்ன பண்றது, இந்த கிளிகளை வைத்தும் அந்த கிளிகள் சொல்லக்கூடிய திருநாமத்தை வைத்தாவது போகலாம் என்று பார்த்தா அதுவும் நடக்கவில்லையே. இப்போது நாம் எப்படி ஆத்மதாரணம் செய்வது? இவரோட சேர்ந்து இல்லாவிட்டால் கண்ணனுக்கு ஒன்றுமே நடக்காது, வேலையே நடக்காது, மனசே சுகமாக இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம் என்பதாக கண்ணன் யோசித்து பார்த்தானா, அப்ப பக்கத்துல இவள் லீலோபகரணமாக வைத்துக் கொண்டிருக்கிற பந்து கடல் முதலானதெல்லாம் இருக்கா, உடனே அதை பார்த்தானாம் கண்ணன். அதை பார்த்தோடனே அந்த பந்து கடல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் கண்ணனை பார்த்தோடனே முகம் திருப்பிண்டு கண்ணனை பார்க்காம இருக்குமானோ அது செய்யாது, ஏன்னா அது அச்சேதனமானபடினால். இந்த தோழிமார்களை போல இல்லை, இந்த கிளிகளை போல இல்லை, இந்த பந்தும் கடலும் அச்சேதனமாக இருக்கிறபடினாலே கண்ணனை பார்த்து முகம் திருப்பிக்கிறதெல்லாம் செய்யாம இருக்கிறபடினாலே கண்ணன் என்ன பண்ணான், அதை வெற்றியே கொஞ்சாவை பார்த்து கொண்டே இருந்தான். இதெல்லாம் இந்த நாயகியோட உபகரணங்கள் ஆயிற்று அப்படின்னு ஆசையோட பார்த்தானாம். அதற்கப்புறம் அதை கையிலே எடுத்துக்கொண்டானாம், அதற்கப்புறம் அதை கண்ணிலே ஒத்தி கொண்டானாம், அதற்கப்புறம் அவற்றையெல்லாம் தன் நெஞ்சோடே அழுத்தி கொண்டானாம். இப்படியாக அவற்றை வைத்துக் கொண்டே இந்த நாயகியோடு மெதுவாக சேரலாம் என்பதாக நினைக்கிறான் அவன். கிரகித்வா பிரேக்ஷமானா சா பர்த்து கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராத்தா ஜானகி முதிதா பவது. எப்படியானால் பெருமாளுடைய அங்குலி இயக்கம் மோதலம் கிடைத்த உடனே பிராட்டியானவர் அதையே பார்த்து கொண்டிருந்தாளாம். அதுக்கப்புறம் அதை தன் கண்ணிலே வைத்து தன் கையில வைத்து சந்தோஷப்பட்டாலும் பார்த்தோம் இல்லையா. எப்படியானால் பிராட்டியினுடைய சூடாமணியை பார்த்த உடனே எம்பெருமான் துடித்து போனானா,
சீதாமணி இந்த சூடாமணி இருக்கிறாரு இந்த சூடாமணிக்கு உரியவரான நாரியமணியான பிராட்டியானவர் இல்லையே என்பதாக பெருமான் நினைச்சான் அந்த மாதிரி இது பெரிய விஷயமாச்சே இந்த பந்தும் கழலும் அப்படின்னு அச்சேதனமான அந்த லீலோபகரணங்களை எல்லாம் கையில் எடுத்து அதை தொட்டு பார்த்து அதை தடவி பார்த்து அதை கண்ணிலே வைத்து பார்த்து இப்படியெல்லாம் கொஞ்ச நேரம் அவனுடைய மனசிலே ஒரு ஆஸ்வாசம் ஒண்ணு பிறக்க அப்பொழுது பிரணய கோபத்தாலே இந்த பிராட்டியானவர் பேச ஆரம்பிக்கிறார் என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகும் நம்பி இது என்னுடைய பந்து இதை என்னிடம் கொடுத்து விடு இதை நீ எடுத்துக்கொள்ளாதே என்பதாக பேச ஆரம்பிக்கிறார் இப்பொழுது கண்ணனுக்கு அந்த பந்தும் கழலும் தான் புருஷகர்மமாக ஆயிற்று இதை வைத்து அவருடைய வார்த்தையை இவன் பெறுகிறான் கண்ணன் அப்பொழுது பிரணய கோபத்தாலே இதெல்லாம் என்னுடைய பந்துங்கள் இதை நீயே எடுத்துக்கிற இதை வச்சுட்டு போ என்பதாக பேச ஆரம்பிக்கிறார் அப்படியே நாயகியானவர் அந்த பிரணய ரோஷத்தாலே பேசின பாசுரங்கள் இப்பொழுது வரப்போகுது மின்னடை மடவார்கள் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி அவதாரிக்கையாக இத்தனை விஷயத்தை இங்கே ஆச்சாரியர்கள் எல்லாருமே சாதித்திருக்கிறார்கள் இங்கே பிள்ளானுடைய அற்புதமான வார்த்தையை நாம பார்க்கணும் இப்படி தன்னை நான் நெடுங்காலம் விஸ்லேஷித்திருக்க செய்தேயும் தூத பிரேஷணம் பண்ண செய்தேயும் எம்பெருமான் எழுந்தருளாது ஒழிகிறது என்னுடைய நிகர்ஷானுசந்தானத்தாலே என்னை உபேட்சித்து அவர்கள் மக்களுள்ள பிரேமாதிசயத்தாலே அவர்களை விஸ்லேஷிக்கில் தரிக்க மாட்டாமையாலே என்று நிச்சயித்து அத்தியந்தம் அவசன்னையாய் பிரணய கோப யுக்தையுமாய் அப்படின்னு நான் ஏதோ நீச்சமானவள் அதனால என்ன உபேட்சிக்கிறான் அதே அவர்கள் இருக்காளே அவர்களை விட்டு பிரிந்து இவனால் இருக்க முடியாது அந்த அளவு அவர்கள்கிட்ட பிரீதி இருக்கு அதனாலதான் அதை விட்டு அவர்களை விட்டு வராம இருக்கான் அப்படின்னு முடிவு பண்றாளாம் அப்ப பிரணய கோபத்துல என்ன பண்றான் கேட்டான் தோழிமாரோடும் கிளிகள் பூவைகள் என்றுள்ள தன்னுடைய லீலோபகரணங்களோடும் கூட இனி நாம் அவன் வந்தாலும் அவனை கடாட்சிக்கவும் கடவோம் அல்லோம் என்று சமயமிட்டு கொண்டு அவன் எழுந்தருளினாலும் வந்து அணுக ஒன்னாத ஒருபடி அனவிபவனியாயிருக்க நீ அவன் வந்தாலும் பார்க்க மாட்டோம் அவன் வார்த்தை சொன்னாலும் பேச மாட்டோம் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டிருக்கிறாளா அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட எம்பெருமானும் இவளை பிரிந்த நிரவதிக வியசனத்தாலே அத்தியந்தம் அவசன்னனாய் எம்பெருமான் அங்க இருக்கானே தவிர இவளை பிரிந்த ஒரு கஷ்டத்தினாலே அதை தாங்க முடியாமல் வந்து இவளுடைய தோழிமார் அனவிபவனீயர்களாய் இருக்கையாலே அவர்களை சென்றொழுகி அவர்களை புருஷகாரமாக்கி கொண்டு இவளுடைய திருவடிகளிலே விழுந்து ஸ்வா அபராதத்தை க்ஷமிப்பித்து சம்சேஷித்து தாரணம் பண்ணுதல் கண்ணனுடைய திட்டம் என்னன்னு கேட்டான் அந்த தோழிமார்களை புருஷகாரமார்களா ஆக்கிக்கொள்ளணும் அவர்களே புருஷகாரமாட்டி இவளுடைய காலிலே போய் விழணும் காலிலே நான் சொல்றேன் ஆனால் பிள்ளாம் எத்தனை அழகா சொல்றாரு தெரியுமோ இல்லையோ இந்த இவளுடைய அதாவது அவர்களை சென்றொணுகி அவர்களை புருஷவாரமாக்கி கொண்டு இவளுடைய திருவடிகளிலே விழுந்து ஏன்னா நாயகியாச்சே கண்ணனுடைய நாயகியிலே சாதாரணமா அதனால கண்ணனே அவளுடைய திருவடியை நினைப்பானா அப்ப நாம சொல்ல வேண்டாமா ஆகா இப்படிப்பட்ட ஆயர்குல பெண் அந்த ஆயர்குல பெண்களுடைய திருவடிகளே நான் என் தலையை வைப்பேன் என்பதாக பிரம்மாவை சொல்றார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் வந்தே நஞ்சவிரதஸ்ரீனாம் பாதரேணும் அபீக்ஷணசா அப்படிங்கிற நந்தகோபத்துல இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்களுடைய திருவடி தூள் என் தலையில படாதா அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்காளா அதனால அப்படிப்பட்ட இவளுடைய திருவடிகள் நமக்கு பரம போக்கியங்கிறதுனால இவள்லான் சாதிக்கிறார் அது இருக்கட்டும் கண்ணன் என்ன நினைக்கிறான்னா இவள் திருவடிகளே விழுந்து சுவா அபராதத்தை சமிப்பித்து தன்னுடைய அபராதத்தை எல்லாம் மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டு சம்ஸ்லேஷித்து இவளோட சேர்ந்து இருக்கிறான் அப்பதான் என்னுடைய உயிர் தரிக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு வந்தானா ஆனா அது நடக்கல சரி என்ன பண்ணலாம் கேட்டா தன் திருநாமங்களை கற்பித்து வளர்த்த இவளுடைய கிளிகள் பூவைகள் என்றுள்ள லீலோபகரணங்களுடைய அனபிபவனீயத்தையாலே அவற்றை சென்று அடுத்து தன் திருநாமங்களை சொல்லி வைத்து அவை சொல்ல கேட்டு ஆஸ்வசித்தல் இல்ல அந்த கிளியெல்லாம் இருக்கோ அது கொஞ்சம் மெதுவா பேச வச்சோம்னா அது கண்ணனுடைய திருநாமத்தை எல்லாம் சொல்லும் கண்ணனும் இவளும் சேர்த்து இருந்த வைபவத்தை எல்லாம் சொல்லும் அதை கேட்டு கொஞ்சம் ஆஸ்வசித்து இருக்கலாமே அதன் மூலமாக அவள் பேசுவாளோ என்று எதிர்பார்க்கலாமே அவருடைய பேச முடியாட்டா கூட இவனுக்கு ஒரு ஆஸ்வாசமாவது கிடைக்குமே ஏன்னு கேட்டான்னா அவள் தானே அந்த திருநாமத்தை சொல்லி வைத்திருக்கிறாள் அதனால தன்னுடைய திருநாமத்தை கிளிகளுக்கு அவள் சொல்லி வைத்திருக்கிறபடினாலே அந்த கிளி சொல்லிக்கிறான் ஒரு சந்தோஷம் ஓ நம்மை மறக்காம இருக்கிறாள் அப்படின்னு அதனால அதை நினைச்சு
आरलामे अब कणन ना आना अव अद इवने मुखम तिरपिको कणनोड़ पार्क माटाम अभी अंतर पार्टा इप्राटी तुय अनाभिभवनीय इवले वंदी इवलोड़े संश्लेषि धारण पड़ुदल से आत्मधारण क्षम आत्मधारणार्थम प्राटी तुम्हे अनुभव प्राटी नेम अब अदलना अत्मा धरिकणुमे उमें अब पार्ता इवे पंद कड़ी अचेतन लीलोपकरण अना कोविचार प्रणय कोवनिया सर्वगात्र स्पर्शि अलग तड़ी पार्ता प्रेक्षण पड़ी कन्ाल पात्र आश्वसी और आश्वासम कल कत्मधारण अदोव कड़चे इवे संबंध कड़चे इवन अब अंग वीक्षण पार्त वो तुटे कड़कन पारवे पाजा ने पाक इवन बंद अवजुदे अब ना पाक कना ओर कणन पड़ा ओर कणाले पार्कबूद पार्थने अपत्नाले इलपोर आयिका भाव साविकार उन्नाड़ी पोन तिरुवायमिले आचार्य दूत अनुपुम दूत विट्टवर इन पंद तंदु नंबी अब नायिका भाव एप्डी साधारण केल्वि वरच रीतमान वराद बड़ी प्रणय रोषाले इवल प्रणय कोपाले इवर अब वैसे अलग पिल्लान व्याख्यान पड़ी पेरुमान भक्त अति वेग ओडि वरकूडियवन अन्नैक्कु एप्पडि आनाल द्रौपदी गोविंदा एन्र आक्रंदनम् पन्नबोदु अति वेग ओडि वंदालुम् एप्पडि आनाल सरदर्पत्तिले भीष्मर् पडुत्तुकोंडु कण्णनै निनैत्त मात्रत्तिलेये मिगवुम् कलंगि अय्यो भीष्मर् इप्पडि इरुक्किरारे एन्पदर्क्काग वेग ओडि वंदालुम् अवर् इरुक्किर इडत्तुक्कु तेडि ओडि वंदालुम् अड़ा एमान तनिम वरमाटाना अब आश क्षण अति दुस्सह आदि महात्मा कटाक्षम महात्मा कटाक्षमे महात्मा प्रियाो अंद महात्मा कटाक्षम अनुग्रह आलवंद प्रार्थिक इवे प्रिंदी भक्त प्रिंदुमान बड़ी अंकी द्रौपदी गजेन्द्रावान भीष्म इवर रुम अतिमात्र श्रद्धयोड़कूड अति वेग ओडि कणन दुखते अनुग्रह पड़ान अब आना इवरमे वरा कारण नायकियान योजि पार्क ऐन कटा इवक आशे का कुछ क्या इवकूल रोम नमान सेविकम अमान प्रा अभी नील आनामान वरवे ऐन वरवे कल अंगे आयर कुण ईडवन और ना वरमाटा अब कल इवर वासन अरलीग्रार अभी विषयते वह साक्षात स्वामी साजिक्रार
திரௌபதியை துஷ்ராசனாதிகள் சபையிலே நெறியா நிற்க அவள் கோவிந்தா என்று ஆக்கந்தனம் மண்ணின் ஆர்த்தத்வனியை கேட்டபோது போலேயும் சரதல் பகதரான ஸ்ரீ பீஷ்மர் தசையை அனுசிந்தித்த போது போலேயும் மிகவும் கலங்கி நம்மை பிரிந்தவர் இங்கனே நோவுபடா நிற்க நாம் உதவ பெற்றுள்ளோமே நமக்கு ஈஸ்வரத்துவம் ஆவதன் நான் என்ன ஈஸ்வரன் பெயர் ஈஸ்வரனை உடனே போய் காப்பாற்ற வேண்டாமா இப்படி இவெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்துக்கும் நான் காப்பாத்தாம இருக்கேனே அப்படின்னு நினைச்சிண்டு இந்த கஜேந்திரன் முதலானவருக்கெல்லாம் ஓடி வந்தார் இல்லையோ பெருமாள். அதனால தம்மையானுணைத்து தம்முடைய பிரசாதத்தை அபேட்சிக்க அவனை குறித்து தாம் பிரணயகோபத்தாலே அனாதரித்து சொன்னபடிகளையும் இப்படி நினைக்கிறாள். ஆனா உண்மையில பகவான் எப்படின்னு கேட்டானா அதே நிலையில்தான் இவளை விட்டு பிரிஞ்சும் இருக்க முடியாதபடியினாலேயே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரிதான் இவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக கண்ணனும் இங்கே வந்திருக்கான். அப்போ பிரணய கோபத்தினாலே அனாதரித்து சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறாய் அப்படின்னு நீங்க வராதே நீ அங்கேயே போயிட்டு என்னுடைய பந்துங்களும் தந்து விட்டு நீ அங்கே போய் புல்லாங்குள் கானத்தை பண்ணிக்கொண்டு அவர்களோட இருந்துவிட்டு இங்க என்ன காரியம் உனக்கு என்பதாக சில வார்த்தைகளை எல்லாம் இங்கே அருளி செய்கிறார். அந்யாபதேசத்தாலே அருளி செய்கிறார் இத்திருவாய்மொழியில் என்று கருத்து இத்தால் ஸ்வயம் அபிகதத்துவம் என்கிற பகவத் குணம் இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாத்தியம் என்றதா என்று. அதனால என்ன கேட்டனா ஸ்வயம் அபிகதத்துவம் எம்பெருமான் தானே அடையப்படக்கூடியவன் என்பதாக அர்த்தம். பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லும் போது ஸ்வயம் அபிசரதீத்யாக கிருஷ்ணம் சடாரிஹி அதான் எம்பெருமானே தானே இந்த பக்தர்களை தேடி வரக்கூடியவன் நாம் அவனை தேடி போவது இருக்கட்டும். இவர்களுடைய ஆர்த்தியை கண்டால் எம்பெருமானை பிரிந்து இவர்கள் கட்டப்படக்கூடிய நிலையை கண்டால் அப்ப எம்பெருமான் கட்டாயம் அவர்களுக்காக தானே நாலடி எடுத்து முன்னாடி வரக்கூடியவன் அப்படின்னு ஒரு நிலையை சொன்னார். ஸ்வயம் அபிசரதி அப்படின்னு சுவாமி தேசியன் இங்கே தாத்பரிய ரத்னாவளியில சொல்ற ஸ்வயம் அபிசரதி அபிசாரம்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா ஒரு நாயகிக்காக போவது ஒரு நாயகனை தேடி நாயகி போவதோ அல்ல நாயகியை தேடி நாயகன் வருவதோ அதற்கு அபிசரணம் என்பதாக தெரியும். இப்பொழுது தம்மை பிரிந்து கட்டப்படும் நாயகிகள் இருப்பது தெரிந்தால் அப்ப எம்பெருமான் தானே அந்த இடத்துக்கு வந்து சேருவான் என்பதாக இங்கே இந்த திருவாய்மொழியிலே சொல்லக்கூடிய விஷயம். இதுல இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ சாஸ்திராஸ்திரங்கள் ரகசியாஸ்திரங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அந்யாவதேசத்தினாலே அருள் செய்த பார்க்கணும். அதையெல்லாம் நாம் முதல்ல பார்க்கலாம், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். மின்னிடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்புனா நதஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி. நம்பி எம்பெருமானே எத்தனையோ மடவார்கள் பெண்கள் மின்னிடை மடவார்கள் மின்னல் போல இடையுடைய அழகான பெண்கள் மடப்பம் என்கிற குணமுடைய பெண்கள் இவர்கள் நின் அருள் சூடுவார் உன்னுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு இருப்பவர்கள் இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனால் நான் அஞ்சி நின்றேன். முன்பு நான் அதஞ்சுவன் நான் பிரணய கோபத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய நான் இப்போ பயப்படுகிறேன். என்ன பயப்படுகிறேன் என்றால் நீ இங்கே வந்திருக்கிறாயே என்னுடைய பந்தும் கழியும் எடுத்துக்கொண்டிருக்கிறாயே இதை அவர்கள் தெரிந்து கொண்டால் என்ன ஆவது அப்போது நீ அங்கே போய் என்ன பாடுபடுவியோ என்பதாக நான் நினைத்து பயப்பட்டு கொண்டிருக்கிறேன். அழகான இலங்கையிலே ராவணன் இருக்கும்போது அந்த இலங்கையை காய்த்த மாயவனாயிற்றே நீ உன்னுடைய சுண்டாயத்தை எல்லாம் உன்னுடைய உபாயங்கள் என்னவோ அதையெல்லாம் நான் நன்கு அறிவேன். உன்னுடைய சுவார்த்த பரத்துவம் நீ உனக்காக செய்த காரியம் தனக்காக என்று நீ செய்து கொள்வதை எல்லாம் நான் அறிவேன். அதையெல்லாம் பேசி நீ செய்வதன் என்னுடைய பந்தும் கழியும் இங்கே தந்து வைத்து விட்டு போ என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதுல இதனுடைய தாற்பயம் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி சில சங்கைகள்லாம் பரிகாரம் பண்ணிக்கலாம். அதாவது ஆழ்வார் இங்கே சொல்லும் போது எம்பெருமானை ஆதரிக்காமல்
எம்பெருமானிடம் பாராண்முகமாக நின்று கொண்டு சில வார்த்தைகள் பேசுகிறார் என்பதாக நாம பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு சந்தேகம் வரும், எம்பெருமான் சேஷியானவன், நாம் எல்லாம் அவனுக்கு தாசர்கள், தாசர்கள் ஆனவர்கள் எல்லாம் அந்த தாசத்துவத்திலே ஊறி நிற்பவர்கள், சேஷத்துவ போக்கியர்களா, சேஷத்துவத்தையே போக்கியமாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் போய் இப்படி பேசலாமா? எம்பெருமானை வந்தால் உடனே அவனை ஆதரித்து அவனுக்கு கைங்கரிய விருத்தி பண்ணி இப்படி இருப்பதுதானே நியாயம்? வந்தாலும் பேச மாட்டேன் என்று சொன்னால் அது சேஷத்துவத்துக்கோ தாசத்துவத்துக்கோ ஏற்றதாக இருக்காதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஆச்சாரியர்கள்லாம் பதில் சொல்லியிருக்கா, அப்படி இல்லை, இது பிரணய கோபம். நீங்க சொல்றது என்னன்னு கேட்டா கோபம். சில சமயம் என்ன கேட்டாங்கன்னா கோபத்திலே ரெண்டு இருக்கோயோ, மனைவிக்கு கணவன் கிட்டயோ, கணவன் கிட்ட மனைவி கிட்டயோ, ரெண்டு விதமான கோபம் உண்டு. ஒன்று பிரணய கோபம், இன்னொன்று பொதுவா இருக்கிற கோபம் அப்படின்னு ஒண்ணு உண்டு இல்லையோ. அந்த பொதுவா இருக்கிற கோபங்கிறது ஒரு சுவாமி கிட்ட ஒரு தாசனுக்கு வராது, அதாவது தாசத்துவத்தை போக்கியமா நினைச்சுட்டு இருக்கவனுக்கு வராது. ஆனா பிரணய கோபங்கிறது வரலாம். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, சீதா பிராட்டிய பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம் அப்படின்னு இருக்கு. சீதா பிராட்டிய பெருமாளை பரிசிக்ஷேபர், பெருமாளை நிந்தை பண்ணார் என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு. என்ன நீர் என்ன காரியம் பண்றீர் என்று நிந்தை பண்ணார். பிரணயத்தினாலேயும், அதாவது காதலினாலேயும், அபிமானத்தினாலேயும், இவர் என்னுடையவர் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தினாலேயும் அவர் நிந்தை பண்ணார். வால்மீகி அழகா சொல்ற, வால்மீகி மகர்ஷி இத்தனை இந்த சிங்காரரசன் தெரிஞ்சவரா தான் இப்படி சொல்வார் அப்படின்னு பார்க்கணும். பரிசிக்ஷேப ஸ்ரீமத் ராமாயணத்துல எடுத்து பார்த்தோம்னா, சீதா பிராட்டியானவர் பெருமாளை கோபித்துக் கொண்டார் அப்படின்னும், பெருமாள் கிட்ட தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. அவர் காட்டுக்கு போகும்போதும் சரி, இல்ல காட்டுல இருந்து 14 வருஷம் இருந்தபோது என்னைக்காவது ஒரு நாளாவது, ஐயோ அங்க இருந்தா அப்படி இருந்திருக்கலாமே, இங்க இருந்தா இப்படி இருந்திருக்கலாமே, இங்க வந்து அவஸ்தப்படுறோமே என்பதாகவும் ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. பெருமாள் தான் ஆகட்டும் சீதா பிராட்டியை ஒரு நாளும் அதிக்ஷேபித்து கோபித்துக் கொண்டு வார்த்தை சொன்னது கிடையாது. சீதா பிராட்டியானவர் அவரை சிறைப்பிடிக்கப்பட்ட போது ராவணன் அபகரித்து போனான் என்னும் போதும் அவர் மேலே எந்த தோஷமும் பார்க்காமல், எதுவும் நினைக்காமல் சீதா பிராட்டியை பிரிந்த துக்கம்தான் பெருமாளுக்கு அதிகமாக இருந்தது. இப்படி பரஸ்பரம் பிரேமம் அதிகம். ஆனாலும் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் சீதா பிராட்டியானவர் பரிசிக்ஷேபா பெருமாளை கோபிச்சுக்கிற, ஏன்னா பிரணயாச்சா, அதான் பிரணய கோபம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நான் காட்டுக்கு போறேன், என்னுடைய அப்பா ஆஜ்ஞை பண்ணிட்டேன், காட்டுக்கு போக சொல்லி சொல்லிட்டேன், நாளைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நான் காட்டுக்கு போறேன், நீ இங்க இருந்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பெருமாள். நீங்க இருந்துக்கணும், இருந்து தசரதற்கு சுசுருஷையெல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனேதான் பிராட்டிக்கு போகணும், என்ன நீங்க பேசணுங்கோ அப்படின்னு. ஏன் கேட்டா பொம்மை காட்டுக்கு போன்னு சொன்னா என்னையும் காட்டுக்கு போன்னு சொன்னதாதான் அர்த்தம், நீங்க எப்படி பிரிச்சு பேச முடியறது என்பதாக ஆரம்பிக்கல. கிந்த்வாமன்யத வைதேக பிதாமே மிதிலாதிபஹ ராமதாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படிங்கிற ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தம். சாதாரண பெண்கள் பேசுகிற ரீதியில அழகான ஒரு வார்த்தையை பேசுற, எங்க தகப்பனாரா இருந்த ஜனக மகாராஜ ஒரு பெண்ணுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போல இருக்கு, ஏன்னா ஒரு ஆணாயிலேயே நீ பேசுற வார்த்தை, சீதா பிராட்டி நீயும் காட்டுக்குவா, நான் அங்க உன்னை காப்பாத்துக்கிறேன்னு தான் சொல்ல வேணும். காட்டுல வந்தா சிம்மம் இருக்கும், காட்டுல வந்தா ராட்சசர்கள்லாம் இருப்பா, காட்டுல வந்தா பட்னி எல்லாம் இருக்கணும், காட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்கேயே சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் பெருமாள். நான் அதை சொல்லிட்டுதான், அதை கேட்டுதான் பிராட்டி சொல்ற, ஒரு புருஷன் சொல்ற வார்த்தையா இல்லையே, உனக்கு எந்த ஆபத்தும் வந்தாலும் நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்றவன் புருஷன். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலேருந்து நான் மீட்கிறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்று சொல்பவன் புருஷன். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் காட்டுல இருக்கக்கூடிய பயங்களையோ கஷ்டங்களையோ இதெல்லாம் எடுத்து சொல்லி நீ எரு நான் போறேன் அப்படின்னும் போது பார்த்தால் இது புருஷன் சொல்ற வார்த்தையா இல்லை. அப்போ எங்க அப்பா புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார் போல இருக்கு என்பதாக இந்த அளவு வார்த்தையை சொல்ற. இது பிரணய கோபத்தினாலதான் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையை பேச முடியுது. இது அதிக்ஷேபிச்சு சொல்ற வார்த்தை இல்லை, கோபிச்சன்னு சொல்ற வார்த்தை. அதான் பிரணயாச்ச அபிமானாச்ச அப்படின்னு ரெண்டையும் போற, ரெண்டுத்தினாலையும் ஒன்று செய்யற வார்த்தையை தவிர வேற இருக்காது. அது சொல்ற ஜனகராஜன் திருமகள் பெருமாளோடு உண்டான
சில பரிச்சய உபஜிதமான ஸ்நேகத்தாலும் என்னுடைய வரன்றோ என்கிற அபிமானத்தாலும் ஏன்னா அத்தனை பிரேமம் இருக்கிறபடினால அவர் தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல முடியும். அப்புறம் அபிமானம் உங்களுக்கு, இவர் என்னுடையவர் தானே, அதனால நான் எதை சொன்னாலும் அவர் கோபிச்சுக்க மாட்டார், என்னை சேர்ந்தவர், இவர்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்வேன் என்பதாக அதிக்ஷேபித்து வார்த்தை சொன்னாலே அப்படியே சத்யோ பத்மாசகாயே பிரணயினி பஜத பிரேயசி பாரதந்திரியம் என்கிறபடியே எம்பெருமான் பக்கள் பிராட்டிமாரோடு ஒத்த ரச விசேஷத்தை உடையவரான ஆழ்வாருக்கும் விசேஷம் பொறுக்க மாட்டாமையாலே பிரணயகோபமும் அதடியாக அனாதரித்து வார்த்தை சொல்லுகையும் உண்டாய குறையில்லை. சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார், சத்யோ பத்மாசகாயே பிரணயித்து பஜத பிரேயசி பாரதந்திரியம். அதாவது பெருமானும் பிராட்டியமாக இருக்கும்போது அந்த அந்த பிராட்டிக்கு என்ன போகமோ அந்த மாதிரியா, அதாவது கிட்டத்தட்ட என்ன கேட்டான்னா அந்த அளவு பிரீதி பெருமாள் கிட்ட இவர்களுக்கும் இருக்கிறபடினாலே கடைசியாக காதலியாக தன்னை பாவித்துக் கொண்டு ஆழ்வார் அருளி செய்கிற பாசுரங்கள் அப்படின்றது கடைசி பாரதந்திரத்தை ஏறிட்டுக் கொண்டு பார்த்தே பேசுற அந்த ரீதியிலே சீதா பிராட்டி எந்த நிலையில இருந்தாரோ அதே நிலையிலே ஆழ்வாரும் இருக்க முடியும் அப்படிங்கிற ரீதியினாலே இவரும் பிரணய கோபத்தாலே சில வார்த்தைகள் சொன்னார் அப்படின்னு. அப்புறம் கோபிகாஸ்தி விஷயத்துல ஒரு ஆயர்குல பெண்ணானவள், ஆயர்குல பெண்கள் எல்லாமே கிருஷ்ணனிடம் பிரணய கோபத்தோடு பல பேர் இருந்தார்கள் என்றதாக கதையெல்லாம் நாம் கேட்கிறோம். ராஜா முதலானவர்கள் எல்லாம் பிரணய கோபத்தினாலே சில வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள். ஏன்னா உனக்கு அத்தனை பேர் இருக்கா இல்லையா, அப்ப நீ எங்க என்னை பார்க்க போகிறாய், நீ எங்க என்னோடு பேச போகிறாய் அப்படி எல்லாம் சொன்னார். ஆனா ஆழ்வார் இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா பரசமர்த்தி பிரயோஜனராய் பாகவத சேஷத்துவ ரசிகராய் இருக்கிற ஆழ்வாருக்கு, ஏன்னா ஆழ்வார் என்ன கேட்டா பாகவத சேஷத்துவ ரசிகர், அதாவது நீ அவர்களுக்கு கடாட்சம் பண்றீயே எனக்கு கடாட்சம் பண்ண மாட்டாயா அப்படின்னு கோபிச்சுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் பாகவதர்களானபடினாலே அவர்களுக்கு நீ பண்ற கடாட்சம் அப்படிங்கறது எனக்கு உத்தேசம், எல்லா பாகவதர்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தானே இருக்கு. பகவத் சேஷத்துவங்கிற மாதிரி பாகவத சேஷத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால கண்ணன் எத்தனை பேருக்கு கடாட்சம் பண்ணாலும் அது நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு தானே இருக்கணும். அப்படி ஆழ்வார் இப்படி சொல்றாரு, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இவர்க்கு அங்கனே என்று பிரணயகோபம் உண்டானது மற்ற எங்கனே எங்கில் தாம் நெடுங்காலும் விசேஷித்து வசன பரம்பரைகளாலே நோவுபடுகையாலும் இனி அவன் வந்தாலும் அவனோட சம்ஸ்லேஷம் விசேஷாந்தமாய் அல்லது இராதென்று நிச்சயித்தியாலும் அவனோடு இன்னும் சம்ஸ்லேஷித்து மீளவும் விசேஷித்து துக்க பரம்பரைகளை அனுபவிப்பதில் காட்டில் சம்ஸ்லேஷியாதே ஒடிந்து முடிந்தால் இந்த துக்கங்களை அனுபவியாது இருக்கலாம் என்று இங்கே ஆயிற்று. இவருக்கு பிரணயோபம் உண்டானது அந்த கோபிகைக்கு பிரணயோபம் உண்டானதும் இப்படியே என்று நஞ்சியர் முதலானோர் நிர்வகிப்பார்கள். இது ஆச்சரியமா சுவாமி நஞ்சியர் சாய்ச்சி விஷயத்தை சொல்ற. அதாவது என்ன கேட்டேன்னா இவருக்கு அப்படி இல்லை இந்த பிரணயகோபங்கிறது, என்ன கேட்டா இப்ப எம்பெருமான் இங்க வந்தான்னா நெடுங்காலம் கழித்து எம்பெருமான் வந்தான்னு வச்சுக்கோங்க, வந்து மறுபடியும் இவரோட சேர்ந்து இருக்கான்னு வச்சுப்போம், ஆனா மறுபடியும் திரும்பி போகத்தான் போறான். ஏன்னு கேட்டா சம்ஸ்லேஷம் விஸ்லேஷாந்தம் அப்படிங்கிறார், சேர்ந்தா பிரிவுங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவா லோகத்துல நிகழ்ச்சி. லோகத்துல எந்த வஸ்துவானாலுமே ஒரு வஸ்துவா இருந்தா கூட சரி, ஒரு ஐஸ்வர்யமா இருக்கட்டும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்து நிச்சுக்கோங்க, கட்டாயம் அதுக்கு பிரிவுங்கிறது இருக்கதா இருக்கும், இது பொது நியாயம். அந்த மாதிரி ரீதியில இப்ப எம்பெருமான் விஷயத்துலையும் ஆயிடுச்சு, சம்ஸ்லேஷம் வந்தா உடனே கட்டாயம் பிரிவுங்கிறது வரும் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ இப்ப எம்பெருமானோட சேர்ந்து மற்றும் மறுபடியும் பிரிவு வந்துருச்சுன்னா அது இன்னும் கஷ்டமாயிடும், எமிர்மான பிரிந்த பிரிவுங்கிறது தாங்க முடியாமல் இருக்கு. அதனால அவன் வந்து சேர்ந்து மறுபடியும் பிரிவு இருந்தால் இன்னும் அதிகமா கஷ்டமாயிடும். அந்த கஷ்டத்தை படுவதை காட்டிலும் என்ன பண்ணலாம் கேட்டா, இந்த கஷ்டத்திலே இப்படியே இருந்துன்னு உயிர் போனா போயிட்டு, இப்ப என்ன உயிர் தரிக்க முடியாமல் நிலைதான், இல்ல உயிர் போனாலும் போகட்டும் பரவாயில்ல, மறுபடியும் திரும்பி இன்னொரு கஷ்டம் எனக்கு வர வேண்டாம் என்பதாக நினைக்கிறான். அதனால நீ அங்கேயே போய் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ற இல்லையா, அவர்களுக்கு போய் அனுகிரகம் பண்ணி கொண்டு அவர்களாவது சம்ஸ்லேஷ சுகத்திலே நித்திய சுகத்திலே எந்திரமானோடு சேர்ந்து நின்று நித்திய சூரியர்கள் போல ஆனந்தமாக இருக்கட்டும், எனக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் என்பதாக சொல்கிறாரே தவிர அவர்கள் மேலில் ஒரு பொறாமைனாலோ இன்னொன்னாலோ சொல்லலை. ஏன்னா பாகவதர்களுக்குள்ள ஒருத்தருக்கு பொறாமை அப்படிங்கிறது வராது,
ஓபி ஜனங்களும் சொல்லணும் இந்த அர்த்தத்துலதான். அவளும் பொறாமப்பட்டு நீ அங்க போய் இங்க வராத அப்படின்லாம் சொன்னதா அர்த்தம் இல்ல. மறுபடியும் உன்னோட சேர்ந்தால் மறுபடியும் எங்களுக்கு இன்னும் துக்கம் அதிகமாகும். அந்த மாதிரிலாம் நீ எங்களை படாதுபாடு படுத்துவாள். அதை காட்டி நாங்கள் உயிர் இப்படியே போயிடுறோம், அதை பத்தி பரவாயில்ல. நீ வந்து அவர்களோட போய் அவர்களுக்கு கடாட்சம் பண்ணி கொண்டு அவர்களையாவது உயிர் பிழைக்க வைக்கும்படியாக நீ இருந்து கொண்டிரு என்பதாக அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அதனால இப்படி சொன்னான்னா இவளுடைய பாகவத சேகரத்துக்கு எந்த குறவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னை உபேட்சித்தவர்கள் பக்கலுள்ள இத்தியாதி அப்படி. அதுக்கப்புறம் இன்னொரு நிர்வாகம் ஒண்ணு இருக்கு. பட்டர் அருளி செய்வார். என்ன அருளி செய்வார் அப்படின்னா, இவ அந்யாபதேச சுவாபதேசங்கள் இரண்டிலும் இப்பிரணய கோபம் எம்பெருமான் வேறே சிலர் பக்கல் ஆசக்தனாய் இருந்தான் என்னும் இதடியாகவே பிறந்தனாலும் இது பகவத் விஷய ருச்சி விசேஷ விலசிதமாகையாலே அபிரூபதமம் என்று பட்டர் அருளி செய்வார். அதாவது என்ன கேட்டனா, இந்த கோபம் அப்படிங்கிறது இருக்கு, நீ அவர்களிடம் போயிரு அப்படின்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் வந்து வேற பொறாமையினாலே வந்ததில்லை, இதெல்லாம் பகவத் விஷய ருச்சி ரொம்ப விசேஷமா வந்தபடினாலே அதனாலே வந்த விஷயம். இப்போ கைங்கரியமே பண்றாங்க வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இவர் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் ரொம்ப ஆசையோடு ஒருத்தர் வர, பெருமாளுக்கு அவன் இந்த கைங்கரியத்தை நாம பண்ணணும் அப்படின்னு காலம் கத்தால இருந்து அவர் கைங்கரியத்துக்கான உபகரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு பெருமாளுக்கு வந்து பண்ணணும்னு வர. அப்ப வந்து பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டேன் அந்த கைங்கரியத்தை, உடனே இவருக்கு கஷ்டமாயிடுச்சு, ஐயோ இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிடுச்சு இல்லையா. இது வந்து அவர் மேல இருக்க அசூயினால இல்லை, இவருக்கு வந்து அந்த ருச்சி நாம கைங்கரியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ராத்திரியெல்லாம் அவர் அதுக்காக முயற்சிட்டு இருந்து அதுக்கான சாமகிரி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவர் நேரம் வந்தார்னா வேற யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாரா, நீ ஏன் பண்ணிட்டாரா, சரி எல்லாத்தையும் நீரே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனான்னு வச்சுக்கோங்க, அது அவர் மேல இருக்கிற அசூயினால இல்ல, தனக்கு கைங்கரியம் கிடைக்கலையே அப்படின்னு அந்த ஒரு கஷ்டத்தினாலே அப்படியே அதை வச்சுக்கலாம். அவர் மேல வேற கோபம்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவரை பாராட்டுற, நீ பண்ணா நல்லா பண்ற ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுற, உண்மையிலே அவர் மேல கோபம் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோம். அந்த மாதிரி ரீதியினாலே இங்கே அவர்கள் மேல அந்த பாகவதர்கள் இருக்கா இல்லையா கோபிகா ஸ்திரீகள், அவர்களுக்கு இவர் ஜாஸ்தியா தான் இருக்கா, அவர்கள் மேலே கோபம் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா பகவத் விஷயத்துல வரக்கூடிய ஆனந்தங்கிறது இப்படி விசேஷமாக மேலும் 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 வந்துட்டே இருக்கிறபடினால ஒரு க்ஷணம் அதை இழந்தால் கூட ஏதோ பெரிய இழவாக இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவர்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இது அபிரூபதமம், இது ரொம்ப அழகானது. ஏன்னா கைங்கரியத்துல இத்தனை ஆசை இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல தோணும். இதே கைங்கரியம் பண்ணணுமே கடனே முத்தருவாக நினைச்சுக்கோங்க, ஐயோ காத்தாவே இந்த உடனே பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு வர நினைச்சுக்கோங்க. அப்ப இவருக்கு முன்னாடி வேற ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா அவன் என்ன பண்ணார், ரொம்ப சந்தோஷம் சுவாமி நீரே பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப காரியம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்துட்டு போடுவார். அப்போ அவர் போய் ரொம்ப சந்தோஷம் கை கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர் பாகவதர், ஏன்னா ஒரு பாகவதருக்கு கை கூப்பிடுற. இதே வந்து இன்னும் ஆசையோட வந்தா வச்சுக்கோங்க முன்னாடி சொன்ன மாதிரி, அப்போ அவர் மேல கொஞ்சம் கோபம் வந்ததுன்னா இந்த ரெண்டுல எது விசேஷம் அப்படின்னு பார்த்தா முதல்ல சொன்னதுதான் விசேஷம். என்ன கேட்டா கடனோட நீ பண்ணிட்டாரே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போது இருக்கட்டும், பண்ணணும்னு சொல்லிட்டு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையோடு வரா, சில பேர் பாராயணத்துக்கு வருவா, எப்படியாவது சீக்கிரம் பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள முதல்ல வந்து விடணும் அப்படின்னு நினைப்பான். அதாவது என்ன கேட்டேன்னா, உற்சவங்கள்லாம் பாராயணம் பண்றவர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்றான்னு கேட்டா, முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட விடாமல் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் பவித்ரோத்ஸவம் அதீனோத்ஸவம் பிரம்மோத்ஸவம்னா சொல்லும், ஒரு நாள் கூட தவறக்கூடாது, ஒரு பஞ்சாதி கூட விட்டு போகக்கூடாது, ஒரு நாள் கூட லேட்டா போகக்கூடாது அப்படின்னா இப்படி எல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பாராயணத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் கைங்கரிய ரசம் தெரிந்தவர்கள், பாராயண ரசம் தெரிந்தவர்கள் அவர்கள்லாம் அப்படி இருக்கா. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் இவர் வரத்துக்கு முன்னாடி பாராயணம் ஆரம்பிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இதுதான் வந்துட்டு நீங்க 7 மணிக்கு தானே ஆரம்பிச்சிருந்துருங்க, இன்னைக்கு 6:55 ஆரம்பிச்சிருக்கோங்க அப்படின்னா இது வந்து அவர்களை கோபிச்சிருக்கிறார் சொல்லல, தனக்கு ஒரு கைங்கரிய ரசம் குறைஞ்சு போறதே அப்படிங்கிறதுனால இது அருளி செய்த வார்த்தை இல்லையா. இதெல்லாம் அந்த மாதிரி ரீதியில பகவத் அனுபவ ரசங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக போனா, அப்போ அது சில சமயம் மற்றவர்கள் மேலே ஒரு சின்ன ஒரு கோபம் முதலானது இருக்கா மாதிரி தோணும். அது வந்து கோபத்தினாலே வந்த கோபம் இல்லையா, அதாவது என்ன கேட்டால் ரோஷத்தினாலேயோ இல்லை ஒரு அசூயினாலேயோ ஒரு போட்டியினாலேயோ வந்த கோபங்கிறது இல்லை, பகவத் அபிமானத்தினாலே வந்த கோபம் அப்படின்னா இது ஆறுது. இது வந்து ரச விசேஷம் இது, ஏன்னு கேட்டால் இந்த கோபம் நிலை நிற்காது, அவர்கிட்ட போய் கோபிச்சுன்னு பேசாமல் வந்து அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர்கள் கைங்கரியம் பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப பாராட்டு தான் தோணும்.
அப்படிதான் இருக்கும். இதுவா நமக்குதான் பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவோம். கடைசியில் அடியானுக்குதான் பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா என்னமோ பெருமாள் அனுகிரகம் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அந்த மாதிரி ரீதியிலே இந்த பிரணய போகம்ங்கிறது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாதிக்கிறார். இப்போ இப்போ இத பாக்குறோம். பாகத்தினுடைய அர்த்தத்தை நாம் வந்து நாளைக்கு வரலாம். இதுவும் கொஞ்சம் விஸ்தாரமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.